வணக்கம். இது நியூஸ் அட் 9 செய்திகளுடன் டேன் கலிகத்திலிருந்து நான் கிறிஸ்துராஜா நியூட்டன். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்சர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த அமைச்சகங்களுக்கு மாத்திரம் 3470 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவிப்பு. இலங்கை தேசம் சிங்கள மக்களுக்கே சொந்தமாக இருக்குமா என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கேள்வி. கொழும்பில் உள்ள முன்னாள் குதிரை பந்தய காட்சி கூடத்தின் கீழ் பகுதியில் எரிவாயு கசிவு காரணமாக பாரிய வெடிப்பு சம்பவம். நாட்டில் மேலும் 22 கொரோனா மரணங்கள், 496 பேருக்கு கொரோனா தொற்று. 2010 ஆண்டில் இருந்து டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையில் ஒரு வீழ்ச்சியை அவதானிக்க முடிவதாக ராஜாங்க அமைச்சர் சுவஸ்னி பெர்னாண்டோ புள்ளி தெரிவிப்பு. இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை, ராமேஸ்வரம் மீன்வளத்துறை எச்சரிக்கை. தொடர்வது பிரதான செய்திகள். அனுசரணை ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டோ பிளாஸ் டூக் எமது தேசத்தை முன்னோக்கி வழிநடத்தி உங்களை பாதுகாக்கின்றது. 2022 ஆண்டுக்கான பாதுகாப்பில் ராஜபக்சர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு மாத்திரம் 3470 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டுக்கான பாதீட்டில் அமைச்சகங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 5200 மில்லியன் ரூபாயில் ராஜபக்சர்களின் குடும்பங்களை சேர்ந்த அமைச்சகங்களுக்கு மாத்திரம் 3470 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது பாதீட்டு ஒதுக்கீட்டில் 60% ஒதுக்கீடாகும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பாதீட்டின் இரண்டாம் வாசிப்பு 6 நாள் விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். ஏனைய முக்கிய அமைச்சர்களுக்கு குறைந்தளவான நிதிகளை ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இலங்கையில் கடமைகளில் இருக்கும் 95,000 போலீஸ் அதிகாரிகளில் 45,000 போலீஸ் அதிகாரிகள் அமைச்சர்கள் மற்றும் அரசியலாளர்களின் பாதுகாப்புகளுக்காக பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாக அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். இவ்வாறான செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் அரசு செலவுகளை குறைக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையை சுற்றி வருடம் ஒன்றுக்கு 35,000 கப்பல்கள் பயணிக்கின்றன. இலங்கையின் அரசியல்வாதிகள் அடையாளம் காணவில்லை. எனினும் இந்தியாவும் சீனாவும் இதன் முக்கியத்துவத்தை அறிந்துள்ளன. எனவேதான் அவை இலங்கையின் துறைமுகங்கள் தொடர்பில் அக்கறை காட்டுகின்றன என்று அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனதாவ பத்தீட்டிபின பிரபாத்தையும் குடையும சதா கெட்டிகாலின சா மே அத்திவீத்திபின அர்புதையும் குடையும சதா திகுகாலின தக்மக் யோஜனாக்கிற. நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டம் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தனாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியிடம் நாட்டை கையளித்தால் நாட்டை கட்டியெழுப்பும் தேசிய வேலை திட்டம் தமது கட்சிக்கு இருப்பதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசா அத்தனாயக்க தெரிவித்துள்ளார். கண்டி நாவலப்பிட்டிய பிரதேசத்தில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகள் தகர்க்கப்பட்டுள்ளன. அரசாங்கமும் ஜனாதிபதியும் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்துவதில்லை. வாழ்வாதார சுமை, விவசாயிகளின் பிரச்சினை என்பன உருவாக்கப்பட்ட பிரச்சினைகள். கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கத்தினால் அவை ஏற்படவில்லை. இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம். இந்த வரவு செலவு திட்டத்தில் மக்களின் பிரச்சினைகளுக்கு தேசிய பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் முன்வைக்கப்படவில்லை. ஏனைய நாடுகளில் இந்த கொரோனா வைரஸ் தொற்று பரவலிலிருந்து மீள்வதற்கான தேசிய திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டை மீள கட்டி எழுப்புவது தொடர்பில் இந்த பாதிப்பில் என்ன உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை தேசம் சிங்கள மக்களுக்கே சொந்தமாக இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து வரவு செலவு திட்டங்களும் தமிழ் தேசத்தை முற்றாக புறக்கணித்தே தயாரிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாடு கடலில் மூழ்கியுள்ளதுடன் கழுதை தேய்ந்து கட்டரமானது போல ஒட்டுமொத்த மக்களும் பட்டினி சாவை எதிர்நோக்கியுள்ள ஒரு நிலையிலே நாட்டின் பொருளாதாரம்
பாதாளத்தில் வீழ்ச்சி அடைந்து கிடக்கின்றது. யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் 13 வரவு செலவு திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தும் தமிழ் தேசத்தை முற்றாக புறக்கணித்து தயாரிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதே போன்றுதான் இந்த வரவு செலவு திட்டமும் தமிழ் தேசத்தை முற்றாக புறக்கணித்துத்தான் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான கைதிகள், சித்திரவதைகள், தடுத்து வைப்புகள் மற்றும் நீண்டகாலமாக கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது, காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி இல்லை, முன்னாள் போராளிகள் மீதான ஒடுக்குமுறைகள், சிங்கள குடியேற்றங்கள், பௌத்தமயமாக்கல்கள், மீன்பிடித்துறை முற்றாக ஒடுக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. இது ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசத்தை கடந்த யுத்த காலத்தில் இருந்ததை விட மோசமான ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்த வருடமும் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமைக்குள் நாங்கள் வந்து நிற்கின்றோம். இன்று நாடு பாரிய கடனில் மூழ்கி இருப்பது மட்டுமல்லாமல் சீனாவுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இந்த நாடு விற்கப்பட்டு இந்த நாடு சிங்கள மக்களுக்கு சொந்தமாக இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு நிலைமை மோசமடைந்துள்ளது. உங்களது நயவஞ்சகத்தால் தமிழர்களுக்கு எதிராக முஸ்லீம் மக்களை திருப்பி பயன்படுத்தி இருந்தீர்கள். ஆனால் இன்று அந்த முஸ்லீம் சகோதரர்களையும் ஒட்டுமொத்தமாக ஒரு இனமாக அவர்களையும் குறிவைத்துள்ளீர்கள். இன்று இந்த நாடு முழுமையாக அந்நிய சக்திகளுடைய ஒரு பூகோள போட்டிக்குள் சிக்குண்டு சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்களா? 13 திருத்த சட்டத்தை ஒட்டியாட்சியோ நாங்கள் ஒருபொழுதும் தீர்வாக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. சிங்க கொடியிலே சிங்கத்தை வைத்திருக்கிறீர்கள் என்பதற்காக நீங்கள் சிங்கங்களும் அல்ல, சிங்கத்தினுடைய தலையும் அல்ல, நீங்கள் சிங்கத்தினுடைய வாலில் இருக்கின்ற உரோமம் தான் என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தலைமையிலான குழுவினர் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டெபோரா க்ரோஸை சந்தித்துள்ளனர். பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்பில் உயர்மட்ட கலந்துரையாடல்களை முன்னெடுக்க நோக்கில் அமெரிக்கா சென்றுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் தலைமையிலான குழுவினர் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டெபோரா க்ரோஸை சந்தித்துள்ளனர், கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது பொறுப்புக்கூறல், அரசியல் தீர்வு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. எம் ஏ சுமந்திரன் தலைமையில் ஜனாதிபதி சட்டத்தரணி கனகாஸ்வரன் மற்றும் கலாநிதி நிர்மலா சந்திரஹாசன் ஆகியோர் அடங்கிய சட்ட நிபுணர் குழு கடந்த சனிக்கிழமை அமெரிக்கா பயணமானது. தமிழர்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் வகையிலான அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் கலந்துரையாடல்களை முன்னெடுக்கும் நோக்கில் அமெரிக்கா சென்றுள்ள இக்குழுவினருக்கும் அந்நாட்டின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்புகள் ஆரம்பமாகியுள்ளன. அந்த வகையில் அமெரிக்க காங்கிரசின் வடகரோலினா மாநிலத்தின் 2வது மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்த உறுப்பினர் சட்டத்தரணியுமான ரெஃபரா ரோசிற்கும் எம் எஸ் சுமந்திரன் தலைமையிலான குழுவினருக்கும் இடையில் சந்திப்பு நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பில் உலக தமிழர் பேரவை பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். ஆண்டிலிருந்து டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் ஒரு வீழ்ச்சி அவதானிக்க முடிவதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ குள்ளே தெரிவித்துள்ளார். 2019 டெங்கு நோய்க்கு உள்ளாக்குபவர்களின் எண்ணிக்கையில் ஒரு வீழ்ச்சியை காண முடிகின்றது. இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 116,175 டெங்கு நோயாளர்கள் இன காணப்பட்டுள்ளார்கள் என்று ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் நோய் கட்டுப்பாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ குள்ளே தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்து கருத்துரைத்த அவர் COVID-19 சோசியோ எக்கனாமிக் இம்பாக்ட் பிரிவந்தவ சந்தாங்க கரப்பு வாரத்தாவக சந்தாங்க கரணமா த COVID-19 பேண்டமிக் இஸ் ஃபார் மோர் தென் ஹெல்த் கிரைசிஸ் இட் இஸ் அஃபெக்டிங் சொசைட்டிஸ் அண்ட் இக்கனாமிஸ் அட் தேர் கோ பை தி இம்பாக்ட் ஆஃப் த 4,188 டெங்கு நோயாளர்களும் 2011 28,473 டெங்கு நோயாளர்களும் 12,461 டெங்கு நோயாளர்களும் 2013 32,063 டெங்கு நோயாளர்களும் 2014 47,502 டெங்கு நோயாளர்களும் 2015 29,777 டெங்கு நோயாளர்களும் 2016 55,150 டெங்கு நோயாளர்களும் 2017 186,101 டெங்கு நோயாளர்களும் 2018 51,669 டெங்கு நோயாளர்களும் 2019 1,05,049 டெங்கு நோயாளர்களும் 2020 31,139 டெங்கு நோயாளர்களும் இனம் காணப்பட்டுள்ளார்கள். டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்படுவது தொடர்பில் வைத்தியசாலைகளில் சுகாதார அதிகாரிகள் ஊடாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சுகாதார அதிகாரிகளுக்கு தகவல் அனுப்பப்படுகிறது. எனவே டெங்கு நோயாளர்கள் அதிகமாக இனம் காணப்படும் பிரதேசம் விசேட கவனிப்புக்கு உள்ளாகின்றது. கொழும்பு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பல இடங்களில்
டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. டெங்கு நுழம்புகளை கட்டுப்படுத்துவதற்காக டெங்கு நுழம்புகள் பெருகும் இடங்களை இனங்கண்டு அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. டெங்கு நுழம்பு பெருகும் இடங்களாக டயர்கள், கண்ணாடை குவளைகள், பிளாஸ்டிக் பொருட்கள், சந்தைக்கு உபயோகிக்கப்படும் பிளாஸ்டிக் பைகள், சிரட்டைகள் உள்ளிட்ட பல பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மலைய மக்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக அரசியல் தலைவர்கள் பொதுப்பணிகளில் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தோண்டமான் அழைப்பு விடுத்துள்ளார். அரசியல் தலைமைகள் கட்சி ரீதியாக பிரிந்திருந்தாலும் மலையக மக்களின் நலன்களுக்காக உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக மலையக தலைமைகள் ஒன்றிணைய வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தோண்டமான் கேட்டுக் கொண்டார். பாதுகாட்டின் இரண்டாம் வாசிப்பு ஆறாம் நாள் விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கேட்டுக் கொண்டார். இப்ப 2022க்கு வேண்டி வரவு செலவு திட்டத்தில் பாத்தீங்கன்னா நாங்க வந்து குறிப்பா மூணு விடயங்களை முக்கியத்துவம் தரப்போறோம். அதாவது கல்வி, சுகாதாரம் மற்றும் விளையாட்டுத்துறை. ஏன்னா மலையகத்துல இந்த மூணுமே ஒரு பாரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த மூணுக்கும் முக்கியத்துவம் தந்தா கட்டாயம் நம்மளால முன்னேற முடியும். இந்த கோவிட் காலகட்டத்திலையும் எங்களால முடிஞ்சாலுமே நாங்க வேலை செஞ்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு மலையகத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு இடத்துல அபியர்த்தி நடந்திருக்கு, நடக்கலாம் யாராலையும் சொல்ல முடியாது. மலையகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா எங்களோட சண்டை வந்து அரசாங்கத்தோட இல்ல, எங்களோட பிரச்சனை எங்களோட சண்டை வந்து முழுமையா கம்பெனியோட தான் இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் கூட்டொப்பந்தத்திலிருந்து இன்னைக்கு இருதரப்பும் வெளியே வந்துச்சு, கம்பெனியும் வெளியே வந்துச்சு, தொழிற்சங்கங்களும் வெளியே வந்தாங்க. அதனால இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல கஷ்டங்கள் போயிருக்கு. இன்னைக்கு குறிப்பா சொல்லணும்னா மஸ்கேலியான்னு ஒரு இடம், மஸ்கேலியால பாத்தீங்கன்னா அங்க வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து எதிர்த்தரப்போ ஆளுந்தரப்போ அரசாங்கமோ கிடையாது, இதுக்கு காரணம் வந்து கம்பெனியோட அடக்குமுறை. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூட்டப்பந்தம் இல்லை, கூட்டப்பந்தம் இல்லைன்னா அவங்க என்ன அளவுக்கு போவாங்கன்னு காமிச்சிருக்காங்க. கூட்டப்பந்தம் வேணாம் வேணாம்னு நிறைய பேர் சொன்னாங்க, இது கண்டா நாங்க வேணும்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு கூட்டப்பந்தம் இல்லாத தருணத்துல இன்னைக்கு மக்கள் அவசரப்படுறாங்க. சரி, கூட்டப்பந்தம் இல்ல, கூட்டப்பந்தம் இருந்தா எங்களால பேச முடியாதுன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு கூட்டப்பந்தம் இல்ல, ஆனா மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனாலதான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இப்ப திருப்பி முன்னால வந்து தொழிற்சங்க நடவடிக்கைகள் எடுக்கும், மக்களுக்கு கட்டாய ஒரு தீர்வு பெற்றுக் கொடுப்போம். இப்ப 22ஆம் தேதி எங்களுக்கு கம்பெனிமாரோட பேச்சுவார்த்தை இருக்கு, அதுல நாங்க கட்டாய சம்பந்தமா பேசுவோம். அது மட்டும் இல்லாம இந்த மலையகத்துல இருக்க பல்கலைக்கழக சம்பந்தமா நிறைய பேர் ஒரு குற்றம் சுமத்துறாங்க, இன்னும் இடம் தேடிட்டு இருக்கோம். ஆமா, இன்னும் இடம் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா ஆரம்பத்துல வந்து சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து பல்கலைக்கழகம் அமைச்சு தரோம், நீங்க எக்ஸிஸ்டிங் பில்டிங் ஒன்று தாங்கன்னு. நாங்க அன்னைக்கு நினைச்சிருந்தா டிவிடிசியை வந்து பல்கலைக்கழகமா மாத்திருக்க முடியும். நாங்க நினைச்சிருந்தா எல்லாரும் ஹாட்டல்ல பல்கலைக்கழகம் வந்திருக்கும். ஆனா நாங்க வந்து அப்படி நினைக்கல, நாங்க வந்து தெளிவா சொன்னோம், எங்களுக்கு வந்து புதுசா ஒரு இடம் வேணும், நாங்களே அந்த காணி எடுத்து பண்ணி தரோம். நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த உயர் சபையில, மலையகத்துல பல்கலைக்கழகம் கட்டாயம் வரும், அதுவும் ஈத்தோக்கனால தான் வரும், இதை யாராலையும் மாத்த முடியாது. அதே மாதிரி எதிர்த்தரப்பு கிட்ட ஒரு கோரிக்கை வேண்டும். இதை வந்து ஏன்னா நான் ஒரு விஷயம் காமிச்சிருக்கேன், கடந்த சில ஆண்டுகளா பாத்தீங்கன்னா எதிர் குறிப்பா சொல்லணும்னா எதிர்த்தரப்புல இருக்க மலையகத்தை சார்ந்த பிரதிகள் குறிப்பா சொல்லணும்னா எப்பவுமே பாருங்க, யார் வந்தாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் நமக்குள்ளாரதான் பிரச்சனை வருமே தவிர மக்களுக்காண்டி நம்ம பேசுறது இந்த தவிர நம்ம ஏத்துக்கணும். நான் பெரியவரா நீ பெரியவரான பேசி பேசி கடைசியில் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. எதிர்த்தரப்புல அவங்க இருக்காங்க, ஆளுந்தரப்புல நாங்க இருக்கோம். அடுத்த காலகட்டத்தில் பார்த்தா சொல்ல முடியாது நாங்க எதிர்த்தரப்புல இருப்போம், அவங்க ஆளுந்தரப்புல இருப்பாங்க. ஆனா இதுல பொதுவா இருக்கிறது மக்கள். அவங்களுக்கு உதவி செய்யணும்னா நான் அரசியல் ரீதியா யாரையும் ஒன்றுனே சொல்ல, ஆனா ஒரு பொதுவான பிளாட்ஃபார்முக்கு வந்தாங்க. அனுசரணை ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டோ பிளாஸ் டூக் எமது தேசத்தை முன்னோக்கி வழிநடத்தி உங்களை பாதுகாக்கிறது. தொடர்ந்து பிராந்திய செய்திகள். கிளிநொச்சி மாவட்டத்தில் சமூர்த்தி திட்டத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்கள் தொடர்பாக அமைச்சர் டாக்டர் சிவானந்த ஆராய்ந்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் சமூர்த்தி திட்டத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்கள் தொடர்பாக ஆராயும் விசேட ஒன்று கூடல் இன்று இடம்பெற்றது. ஒன்று கூடலில் கலந்து கொண்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சமூர்த்தி பயனாளிகளுக்கு நிரந்தர வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் வகையில் சமூர்த்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியத்தினை வலியுறுத்தினார். தேவையான ஆலோசனைகளையும் வழங்கினார். குறித்த கலந்துரையாடலில் கிளிநொச்சி மாவட்ட சமூர்த்தி பணிப்பாளர், உதவி பிரதேச செயலர்கள் மற்றும் சமூர்த்தி உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். பொதுவாக நான் இந்த நிர்வாகங்களுக்கு நான் தர போடுறதில்லை,
ஆனால் நிர்வாகங்கள் இயல்பாக நியாயமாக இயங்க வேண்டும் என்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த வகையில் நான் சமுத்தி உத்தியோகத்திலிட்டு அவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக கேட்டிருக்கிறேன். அதை வச்சு நான் நிர்வாகத்தோட கதைச்சு அதோட சுமூகமாக என்ற நிர்வாகத்துக்கும் சமுத்தி உத்தியோகத்துக்கும் இடையில ஒரு சுமூகமான உறவு ஒன்று இருந்தால் தான் அந்த வேலைகளை நாங்கள் இலவாக முன்னெடுக்கலாம். அந்த வகையில் இந்த வின் வின் சிச்சுவேஷன் அப்படி நான் ஒன்றை செய்யறதுக்கு காத்திருக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதர்களுக்கு எதிராக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர் இன்று வவுனியாவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர் இன்று வவுனியாவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் அவரது குடும்பாவியையும் எரித்துள்ளனர். கடந்த வாரம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குணா திலீபனுக்கும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா ஸ்ரீதரனுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்றிருந்தது. இதன்போது திலீபன் கல்வி அறிவற்றவர் என ஸ்ரீதரனால் தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீதரனின் கருத்துக்கு எதிராக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களால் வவுனியா நகரில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பேரணி வவுனியா மாவட்ட செயலகம் முன்பாக ஆரம்பமாகி கடைவீதி வழியாக பழைய பேருந்து நிலையத்தை அடைந்து அங்கு ஸ்ரீதரனின் குடும்பாவி எரிக்கப்பட்டது. குலசிம்மன் திலீபன் அவர்களை கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் அராஜகமாக பேசியுள்ளார். கல்வி பெற்றவர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் எமது பாராளுமன்ற உறுப்பினர் கல்வி பெற்றவரா இல்லையா என்று தெரியாமல் அங்கே அவருக்கு எதிராக இந்த கதை வந்திருக்கின்றது. மீண்டும் மீண்டும் அவருக்கு எதிராக கதைத்ததுக்கு கண்மையாக கண்டிக்கின்றோம். திலீபன் எம்பி வன்னியில் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டது தமிழ் மக்களுக்கு ஒரு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் இதை கருதி கொண்டோம். திலீபன் எம்பியை பற்றி ஸ்ரீதர நம்பி பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை நாங்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர் வன்மையாக கண்டிக்கின்றோம். தாங்கள் திருந்திக் கொண்டுதான் மற்றவர்களை திருத்த வேண்டும். ஆயுத போராட்டம், அகிந்தை போராட்டம் என்ற பல போராட்டங்களுக்கு மத்தியிலே இன்று நடும் எமது மக்கள் வீதியில் இறங்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள். எமது மக்கள் பற்றியாக இருக்கின்றார்கள். இவ்வளவுக்கும் காரணம் எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். நாங்கள் ஏன் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நலத்தை திட்டங்களை ஏன் விடுவான் என்று போட்டுதான் நாங்கள் அரசாங்கத்துடன் நின்று அவர்களுடைய விருந்து பெற்று இன்றைக்கு இவ்வளவு மக்களுக்கு நாங்கள் வீட்டுத் திட்டமாக இருந்தாலும் சரி என்ன விஷயங்களை நாங்கள் பெற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். தேசியம் என்ற ஒரு கிடைக்காத பொருளை ஒன்றை வைத்துக் கொண்டு இந்த தேர்தல் காலங்களில் நாடமாடி வந்து கொண்டு வருகின்றார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 4 குடிநீர் திட்டங்களுக்கான அடிக்கல் இன்று நாட்டி வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டிசுட்டான் பிரதேசலக பிரிவில் 4 குடிநீர் திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினரும் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான காதர் மஸ்தானின் பங்கு பெற்றதுடன் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. கிராமப்புற மற்றும் பிராந்திய குடிநீர் விநியோக திட்டங்கள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் செழிப்பான பார்வையில் அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் திட்டத்தின் கீழ் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒவ்வொன்றும் தலா 4 மில்லியன் பெறுமதியில் 20 குடிநீர் திட்டங்கள் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. அதன் அடிப்படையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டிசுட்டான் பிரதேசலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட 4 இடங்களில் நானோ தொழில்நுட்பத்துடன் கூடிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானின் பங்கு பெற்றதுடன் இன்று இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் ஒட்டிசுட்டான் பிரதேசலக பிரிவில் கூழாமுறைப்பு கிராம அலுவலர் பிரிவில் 4 மில்லியன் பெறுமதியான குடிநீர் திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று மாலை 2:30 இடம்பெற்றது. இதில் ஒட்டிசுட்டான் பிரதேச செயலாளர் தான அகிலன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஒட்டிசுட்டான் பிரதேசலக பிரிவில் காதலியார் சமணங்குளம், கச்சிலை மடு, ஒலுமடு ஆகிய கிராம அலுவலர் பிரிவுகளிலும் குடிநீர் திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்று இந்த வருடத்தில் 20 நானோ பிளான், ஒரு நானோ பிளானுக்கு 4 மில்லியன் வரைக்கும் செலவு செய்யப்படுகின்றது. 20 இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு இந்த வருடத்துக்கிடையில அதற்குரிய நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. கிட்னி நோயாளர்கள் கூடுதலாக காணப்படுவதற்குரிய காரணமாக வடபகுதியில் குறிப்பாக சொல்லப்படுகின்றது, சுத்தமான நீர் இல்லை. குடிநீர்களை நாங்கள் மக்களுக்கு பூர்ணம் வழங்கினாலும் ஒரு சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை இங்கே உங்களுக்கு செய்திருந்த நானோ பிளான் போட்டோ தரப்படுகின்றது. மன்னார் சவுத் பார்க் கடற்கரையில் மின் இணைப்புகளுடன் மர்மப்பொருள் ஒன்று கரையொதுங்கியுள்ளது.
மன்னார் சவுத்பார் ராணுவ முகாமிற்கு பின்பகுதியில் உள்ள கடற்கரை பகுதியில் இன்று காலை மர்மப் பொருள் ஒன்று கரையொதுங்கியதால் அப்பகுதியில் சற்று பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. கரையொதுங்கிய மர்மப் பொருளானது பல்வேறு மின்சுற்றுகளுடன் காணப்பட்டுள்ளது. குறித்த மர்மப் பொருள் தொடர்பாக அப்பகுதி கடற்படையினர் மன்னார் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினருக்கு தகவல் வழங்கிய நிலையில் உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்த போலீசார் மற்றும் அதிரடி படையினர் குறித்த மர்மப்பகுதியை மீட்டு சோதனை செய்தனர். எனினும் மர்மப்பகுதியில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய எவ்வித பொருட்களும் இல்லையென தெரியவந்துள்ளதுடன் குறித்த மர்மப்பொருள் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை மாவட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான முன்னேற்ற மேலாய்வுக் கூட்டம் இன்று இடம்பெற்றது. அம்பாறை மாவட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான முன்னேற்ற மீளாய்வுக் குழு கூட்டம் இன்று அம்பாறை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. அம்பாறை மாவட்டத்தில் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தற்போது முன்னெடுத்து வரும் செயற்திட்டங்கள், அடுத்த வருடத்தில் மேற்கொள்ளவுள்ள வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. இதேவேளை முன்னெடுக்கப்படவுள்ள வேலை திட்டங்களுக்கான நிதி அனுசரணைகள், பொதுமக்கள் பயனாளிகளின் பங்கு பெற்றுதல்கள், பணியின் போது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் இந்த கலந்துரையாடலில் ஆராயப்பட்டன. அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வி ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான தேசிய செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் ராஜா குணரத்ன, அக்கறை பெற்று பிரதேச செயலாளர் அன்சார், அம்பாறை மாவட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கான இணைப்பாளர் இர்பான் உட்பட அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு விமானப்படை பிரிவினரால் புறமைக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்ட காந்தி பூங்கா இன்று மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு விமானப்படை பிரிவினரால் புனரமைக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்ட காந்தி பூங்கா மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வு இன்று காந்தி பூங்கா வளாகத்தில் நடைபெற்றது. இலங்கை விமானப்படையின் வனிதா சேவை பிரிவின் அனுசரணையில் குவன் மிதுதம் திட்டத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வரும் சமூக அபிவிருத்தி திட்டங்களின் ஓர் அங்கமாக மட்டக்களப்பு காந்தி பூங்கா புனரமைக்கப்பட்டது. மட்டக்களப்பு விமானப்படை வனிதா சேவை பிரிவு அதிகாரிகளின் பங்களிப்புடன் ஒரு இலங்கை விமானப்படையின் மட்டக்களப்பு விமானப்படை பிரிவு குரூப் கேப்டன் ஜி பி என் சி பி எஸ் என தலைமையில் நடைபெற்ற பூங்கா கையளிக்கும் நிகழ்வில் அதிதிகளாக மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன், மாநகர சபை ஆணையாளர் எம் தயாபரன், வலயக்கல்வி பணிப்பாளர் சுஜாதா குலேந்திரகுமார் உட்பட விமானப்படை அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை விமானப்படையின் வனிதா சேவை பிரிவின் அனுசரணையில் குவன் மிதுதம் திட்டத்தின் ஊடாக அழகுபடுத்த மட்டக்களப்பு நகர் காந்தி பூங்காவிற்கான நினைவு சின்னம் மற்றும் நிகழ்வில் கலந்து கொண்ட அதிதிகளுக்கான நினைவு பரிசுகளும் இதன்போது வழங்கப்பட்டது. எங்களது காந்தி பாக்கினை மட்டக்களப்பு விமானப்படையினரின் உதவியுடன் புறமைக்கப்பட்டு எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருந்தது. ஒரு மாதங்களுக்கு முன்பு இந்த வேலைகள் அவர்கள் ஆரம்பித்திருந்தார்கள். மட்டக்களப்பு மாநகரத்தில் அபிவிருத்தியில நாங்கள் பல தரப்பட்டரோடு எங்களோட செயற்பாடுகள் நாங்கள் இணைந்து செய்யப்படுகிறோம். தனியார் துறையினருடன் இணைந்து செயற்படுகிறோம். அரசு நிறுவனங்களுடன் அரசு சார்பட்ட நிறுவனங்களுடன் செய்யப்படுகிறோம். அதே போல விமானப்படையினரும் எங்களுடன் கைகோர்த்து இந்த காந்தி பாக்கினை புதுப்பொழிவாக விமானப்படையினரை பயன்படுத்தி அவர்களது வளங்களை பயன்படுத்தி மிக அழகாக புறமைத்து எங்களுக்கு கையளித்திருக்கின்றனர். எனவே இவ்வாறான கைகோர்ப்புகள் மூலமாக நாங்கள் எங்களது மாநகரத்தை அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்திலும் நாங்கள் இதே போன்ற கைகோர்ப்புகளை கைகோர்த்து சகல தரப்பினருடன் எங்களுடன் இணைந்து செயற்படக்கூடியவர்களுடன் நாங்கள் கைகோர்த்து மட்டக்களப்பு மக்களுக்கு எங்களாலான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்து எங்களது காலத்தில் மட்டக்களப்பை ஒரு அழகான நகரமாக, ஒரு சிறுவர் சிநேக நகரமாக மாற்றி வருவதற்கு எங்கள் அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம். மரக்கறிகளின் விலைகள் மேலும் அதிகரிக்கலாம் என பெலிகூட மரக்கறி சந்தை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் வாரத்தில் மரக்கறிகளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றும் மரக்கறிகளின் விலைகள் மேலும் அதிகரிக்கலாம் என்றும் கொழும்பு பேலியாகுட தொகை மரக்கறி சந்தை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தைக்கு மரக்கறிகளை தொகையாக வழங்குவதற்கு அறுவடை இல்லை என்றும் வலையகத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் என்றும் இதனால் மரக்கறிகளை விநியோகிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் பேலியாகுட மொத்த விற்பனை சந்தை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளாா்.
போஞ்சி, கேரட், கத்தரிக்காய் போன்ற மரக்கறிகளின் தொகை விலை 300 ரூபாயை தாண்டியுள்ளது. கறிமிளகாயின் தொகை விலை 450 ரூபாயாக அதிகரித்துள்ளது. அதேபோன்று போஞ்சி, கேரட், கத்தரிக்காய் உள்ளிட்ட மரக்கறிகளின் சில்லறை விலை 500 ரூபாயாகவும் கறிமிளகாயின் சில்லறை விலை 600 ரூபாய் ரூபாயாகவும் தக்காளியின் சில்லறை விலை 450 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளதாக அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். கண்டி அதிவேக நெடுஞ்சாலையின் மீரிகம முதல் குர்நாகல் வரையான பகுதி மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட உள்ளது. கண்டி அதிவேக நெடுஞ்சாலையின் மீரிகம முதல் குர்நாகல் வரையான பகுதி எதிர்வரும் 28 தேதி மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் தலைமையில் குறித்த வீதி திறந்து வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வீதியில் மீரிகம, நாகலகம்வ, தம்போக்க, குர்நாகல் மற்றும் யங்கபிட்டிய ஆகிய 5 வெளியேற்றங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017 ஆண்டு குறித்த வீதியின் நிர்மாணப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள முன்னாள் குதிரைப்பந்தய காட்சி கூடத்தின் கீழ்ப்பகுதியில் எரிவாயு கசிவு காரணமாக வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு ரீட் மாவட்டத்தில் உள்ள முன்னாள் குதிரைப்பந்தய காட்சி கூடத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள சர்வதேச உணவக கூடத்தில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்துக்கு எரிவாயு கொள்கலன் வெடித்ததே காரணம் என்று அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வெடிப்பு சம்பவம் இன்று அதிகாலை 3 மணியளவில் இடம்பெற்றதாக விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ பின்பு தெரிவித்துள்ளார். முன்னதாக குறித்த வெடிப்பு சம்பவம் காலை 5:30 அளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. எரிவாயு கசிவு காரணமாக இந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். வெடிப்பு சம்பவத்தின் பின்னர் பரவிய தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கொழும்பு மாநகர தீயணைப்பு பிரிவு மற்றும் போலீசார் இணைந்து நடவடிக்கை எடுத்தனர். இந்த வெடிப்பு சம்பவத்தில் 2 பேர் காயமடைந்ததோடு அவர்கள் இருவரும் குறித்த கட்டிடத்துக்கு அருகாமையில் வாடகை வாகனம் ஒன்றை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது. இதனை சென்று விசாரணைகளை முன்னெடுத்தார்கள். வெடிப்புக்கான காரணம் குறித்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அரசு ரசாயன பகுப்பாய்வு அதிகாரிகள் இன்றைய தினம் சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வுகளை முன்னெடுத்ததோடு கருவா தோட்டம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதேவேளை நேற்று கொழும்பு குதிரை பந்தய திடலில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே கிண்ணம் கால்பந்து இறுதிப் போட்டி இடம்பெற்றிருந்ததோடு அதில் பிரதம அதிதியாக சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் கியானி இன்பேண்டினோ, விளையாட்டுத்துறை அமைச்சர் நாபல் ராஜபக்சே உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மேலும் 22 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் மேலும் 496 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி மேலும் 22 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இன்று மாலை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த மரணங்கள் அனைத்தும் நேற்று பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமே நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 14,108 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 496 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். இதனால் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,55,700 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இன்று மேலும் 442 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமே கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 526,353 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 15,259 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 20 வயதுக்கு மேற்பட்ட பல்வேறு நோய் நிலைமைகளினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோவிட் தடுப்பூசியின் 3வது டோஸை செலுத்துவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதன் அடிப்படையில் இன்று முதல் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. 2வது டோஸை செலுத்தி 1 மாத காலத்தை கடந்தவர்கள் இவ்வாறு 3வது டோஸை செலுத்திக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகார வைத்திய அதிகாரி பிரிவில் இதுவரை 65,000 மேற்பட்டோருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதாக பிராந்திய சுகார பணிமனை தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்று 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சினோஃபார்ம் மற்றும் ஃபைசர் தடுப்பூசிகள் களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகார பணிமனையில் செலுத்தப்பட்டன. களுவாஞ்சிக்குடி சுகார பிராந்தியத்துக்குட்பட்ட துறை நிலாவணி, பெரிய கல்லாறு, கோட்டைக்கல்லாறு, ஓந்தாச்சி மடம், மகளூர், குருமன்வழி, எரிவில், பட்டிருப்பு, களுவாஞ்சிக்குடி, கழுதாவளை, தேற்றாத்தீவு, மாங்காடு, சட்டிப்பாளையம், குருக்கல் மடம் ஆகிய கிராமங்களில் உள்ள 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டு வருகின்றன. பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் எஸ் ராஜேந்திரன் வழிகாட்டலில் மேற்பார்வை பொது சுகார பிரசுவர் எஸ் யோகேஸ்வரன் ஒழுங்கமைப்பில் பிரதேச பொது சுகார பிரசுவர்கள் மற்றும் குடும்பநல உத்தியோகர்கள் இத்தடுப்பூசி ஏற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
ஏற்றுமதி விவசாயத்தின் மூலம் இந்த ஆண்டு 800 மில்லியன் டாலர் கிடைத்துள்ளதாக அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். தேயிலை செய்கைக்கு தேவையான உரங்கள் இறக்குமதி செய்யப்படும் என பெருந்தோட்ட அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேயிலை கைச்சகைக்கு தேவையான உரங்களை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாங்கள் மிக தெளிவாக உத்தரவாதத்தை வழங்கியிருக்கின்றோம். அதற்கு இணங்க தேயிலை பயிற்சிகைக்கு தேவையான உரங்களை இறக்குமதி செய்துள்ளோம். வேலை இல்லாவிட்டாலும் தேயிலை வருமானம் நிலையாக இருக்கின்றது. இந்த ஆண்டு ஏற்றுமதி விவசாயத்தின் மூலம் கிடைத்த அதிக வருமானம் 800 மில்லியன் டாலர் ஆகும் என குறிப்பிட்டுள்ளார். வரவு செலவு திட்டத்தில் பெண்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கீதா குமார் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள மொத்த வாக்காளர்களில் 52% பெண்களாக இருக்கும் போதும் வரவு செலவு திட்டத்தில் பெண்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கீதா குமாரசிங்க தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். காபர்ட் 8 வீதிகளை நிர்மாணிப்பதற்கு முன்னர் நாளொன்றுக்கு ஒருவேளை உணவை மாத்திரம் உண்ணக்கூடிய ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு நாளில் ஒருவேளை உணவை மட்டுமே தேடிக்கொள்ளும் அப்பாவி மக்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கு குறைந்தபட்சம் 3 வேளை உணவு வழங்குவதற்கு அரசாங்கம் ஏதாவது செய்ய வேண்டும். வீதிகளை அமைத்து காபட் இடுவது நல்லது, ஆனால் அதற்கு முன் அவர்களின் பசியை போக்க வேண்டும். வரவு செலவு திட்டத்தில் பெண்களுக்கு 3% மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். நாட்டில் உள்ள மொத்த வாக்காளர்களில் 52% பெண்கள் ஆவர் என குறிப்பிட்டுள்ளார். ஜீவனோபாய நங்மா சிட்டீமட்ட விசால முதல வெங்கிரீமகன மமத்வஷேம சதுட்டு வேணுமா. எரிபொருளுக்கான விலை சூத்திரம் தொடர்பில் இதுவரை தீர்மானம் இல்லை என நிதியமைச்சின் செயலாளர் ஆட்கள் தெரிவித்துள்ளார். எரிபொருளுக்கான விலை சூத்திரத்தை கொண்டு வருவதற்கு இதுவரையில் எந்தவித கொள்கை ரீதியான தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என நிதியமைச்சின் செயலாளர் எஸ்ஆர் ஆட்கள் தெரிவித்துள்ளார். கனியவெள்ள கூட்டு தாபனத்திற்கு தற்போது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாவும் 1 லிட்டர் டீசலுக்கு 36 ரூபாவும் 1 லிட்டர் மண்ணெண்ணெய்க்கு 60 ரூபாவும் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எரிபொருள் விலை சூத்திரத்தில் எரிபொருளுக்கான விலை அதிகரிக்கப்பட வேண்டும். எவ்வாறாயினும் அதனை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த ஆண்டு 130 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதோடு இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 210 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 65 பில்லியன் ரூபாய் கொரோனா தடுப்பூசிகளை கொள்வனவு செய்வதற்காக ஒதுக்கப்பட்டது. அத்துடன் ஃபைசர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதற்காக 94 பில்லியன் அமெரிக்க டாலர் பிரத்யேகமாக வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த தொகை உலக வங்கியிடமிருந்து கடனாக கிடைக்கப்பெற்ற தொகையில் ஒதுக்கப்பட்டதாக நிதியமைச்சின் செயலாளர் எஸ் ஆர் ஆட்டிகளர் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக வெட்டுப்புலிகளை வெளியிடும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கான வெட்டுப்புள்ளிகளை வெளியிடும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் 2020 கல்வியாண்டுக்கான வெட்டுப்புள்ளிகளுக்கு அமைவாக பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி பெற்ற மாணவர்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஆரம்பிக்கப்படும் எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவழி பல்வேறு பீடங்களையும் டிசம்பர் மாதம் மற்றும் ஜனவரி மாதத்தின் முதற் பகுதியில் ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். மறைந்த பிரதமர் ஜரத்னவின் 2ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்வு இன்று நடைபெற்றது. மறைந்த பிரதமர் திமு ஜெயரத்னவின் 2ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்வு இன்று முற்பகல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் கம்பளை அம்புலுவாவ உயிரியல் பன்முக கட்டிடத்தில் இடம்பெற்றது. நினைவு நாள் நிகழ்வுக்கு வருகிறந்த ஜனாதிபதி அம்புலுவாவ விகாரியை தரிசித்ததுடன் உயிரியல் பன்முக கட்டிட தொகுதியையும் பார்வையிட்டார். அதன் பின்னர் திமு ஜெயரத்னவின் உருவச்சிலையை திறந்து வைத்து மலரஞ்சலியும் செலுத்தினார். கிராம சபையில் இருந்து அரசியலை ஆரம்பித்த திமு ஜெயரத்ன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 13வது உறுப்பினர் ஆவார். 1970களில் முதல் தடவையாக நாடாளுமன்றத்திற்கு பிரவேசித்த அவர் 1994 அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக நியமிக்கப்பட்டார். 2010 ஆம் ஆண்டு வரை பல்வேறு அமைச்சு பொறுப்புகளை வகித்த திமு ஜெயரத்ன 2010 முதல் 2015 வரை இலங்கையின் 14வது பிரதமராகவும் செயற்பட்டார். இந்த நிலையில் கடந்த 2019 நவம்பர் மாதம் 19ஆம் தேதி திமு ஜெயரத்ன இறைவனடி சேர்ந்தார்.
ராஜாங்க அமைச்சர் அனுராதா ஜெயரத்னவினால் திமு ஜெயரத்னவின் நினைவு தினத்தையொட்டி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு நினைவு பரிசு கையளிக்கப்பட்டது. இதன்போது அம்புலுவாவு உயிரியல் பன்முக வளாகத்தில் வெள்ளிச்சந்தன மரக்கன்று ஒன்றும் ஜனாதிபதியினால் நடப்பட்டது. பேராதனை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை தொடரும் செல்வி சலனி வாசல பண்டாரவினால் எழுதப்பட்ட மனுஷத்வயே மேகேயும நூலும் ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மூன்று நிக்காயக்களிலிருந்து மகா சங்கத்தினர் அமைச்சர்களான சமல் ராஜபக்ஷ, மகிந்தானந்த் அலுத் கமக்கே, ஆளுநர் லலித் ஜூ கமக்கே, நாடாளுமன்ற உறுப்பினர்களான குணதிலக் ராஜபக்ஷ, உதயன கிரிந்திக்கொட, அம்புலுவாவ நிர்வாக சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்டத்தில் மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பேசாலை பகுதியில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு 15 நாட்களை கடந்த நிலையில் பல பகுதிகளில் தேங்கியுள்ளதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பல பகுதிகளில் தேங்கியுள்ள மழை வெள்ள நீர் வடிந்தோட முடியாத நிலையில் மன்னார் பிரதேச சபைக்குட்பட்ட பேசாலை பகுதியில் உள்ள பல வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளமையினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தொற்று நோய்களும் பரவும் அபாயம் காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்று மாலை குறித்த விடயம் தொடர்பாக மன்னார் பிரதேச சபையின் தவிசாளர் எஸ் எச் எம் முகாஜியர் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் மழைநீர் வெளியேறுவதற்கான தற்காலிக ஏற்பாட்டை மன்னார் பிரதேச சபை தவிசாளர் மேற்கொண்டுள்ளார். மேலும் வெள்ளப்பாதிப்புகள் நிறைந்த பகுதிகளுக்கு மன்னார் பிரதேச சபை தவிசாளர் உடனடியாக விஜயம் மேற்கொண்டதுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வெள்ளப்பாதிப்பு காணப்படும் பகுதிகளில் சூழ்ந்துள்ள மழைநீர் தற்காலிகமாக வடிந்தோடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டன்வீதியை சீரமைப்பதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டுள்ளனர். அதேநேரம் மன்னார் பிரதேச சபை பிரிவுகளுக்கு உட்பட்டு அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் தற்காலிகமாக வடிந்தோடுவதற்கான வடிகாலமைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டன்வீதியில் மழைநீர் கடலுக்கு கலப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓஎம்பி அலுவலக செயற்பாடுகளுக்கு முல்லைத்தீவு மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். ஓஎம்பி அலுவலகம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் இருந்து தகவலை பெற்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு மரண சான்றிதழ் வழங்க முனைகின்றது. இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத் தலைவி மரியசுரேஷ் ஈஸ்வரி முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இன்று காலை ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றினை நடாத்தினார். இதன்போது கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதாவது ஓஎம்பி அலுவலகத்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத அலுவலகம் எங்களை பதிவு செய்யப்பட்டதற்கு, அதாவது காணா போனோர் தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் தகவலின்படி தங்களுக்கு ஆதாரபூர்வமாக மிச்ச தகவலையும் தரும்படி மக்களுக்கு கடிதங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்ச்சியாக வந்து முல்லைத்தீவு மாவட்டத்திலே கடிதங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அந்த ஓஎம்பி அலுவலகத்திலே வந்து எந்த ஒரு தகவலையும் நாங்கள் பதிவு செய்யவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதோடு இது ஒரு பொய்யான தகவலாக வைத்துக்கொண்டு மக்களிடமிருந்து தகவலை ஏற்று எமக்கான மரண சான்றிதழுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் செய்வதை முனைகின்றார்கள். இது மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அதாவது வலிந்து காணாமையாக்கப்பட்ட உறவுகளாகிய நீங்கள், நாங்கள் இந்த முறைப்பாடு செய்யவில்லை என்பது வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கிறபடியா இந்த தெளிவு வந்து அவர்கள் எங்களுக்கு மரண சான்றிதழ் தாரதுக்காக இந்த பதிவுகளை ஏற்றுக்கொண்டதாக அவர்கள் நிற்கின்றார்கள். நாங்கள் இதிலே மிகவும் கவனமாக இருப்பதோடு ஓஎம்பி அலுவலகம், அதாவது ஓஎம்பி அலுவலகம் நாங்கள் பல தடவைகள் சொன்னாங்கள், உங்கள் ஓஎம்பி அலுவலகம் எங்களுக்கு தேவையில்லை, இந்த பதிவுகளும் எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி எமது பதிவுகளை, அதாவது புகைப்படம், காணா போனவற்ற ஐசி நம்பர், காணா போனவற்ற சர்டிகர், காணா போனவற்ற தகவல் முழுக்கரும் கேட்பதற்கு நாங்கள் அவ்வளவு மடியர்கள் அல்ல. உங்களுக்கு அந்த தகவல்களை தாரல் எமக்கு இந்த ஓஎம்பி வேண்டாம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இப்பவும் ஆணித்தரமாக அடித்து சொல்கின்றோம். இதை ஜனாதிபதி ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார். அவர்கள் காணா போனவர்களுக்கு நாங்கள் மரண சான்றிதழ் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்று சர்வதேசத்தில் கூறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே அதை சந்தர்ப்பமாக வைத்து ஓஎம்பி அலுவலகம் நாங்கள் பாதிக்கப்பட்ட உறவுகளிடமிருந்து இந்த தகவலை பெற்று மரண சான்றிதழ்தாரதுக்கு முனைகின்றார்கள். இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இலங்கையின் முதல் புனிதர் யோசபாஸ் புனிதரின் திருவிழா ஆரம்பமானது.
இலங்கையின் முதல் புனிதரான ஜோசப் வாசின் திருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் மட்டக்களப்பு தாண்டவன்வெளி பங்கின் வயல் பகுதியில் அமைய பெற்றுள்ள புனிதரின் நினைவு தூபியில் பங்கு தந்தை அருட்பணி ஸ்டெனிஸ்லஸ் அடிகளாரின் தலைமையில் கொடியேற்றப்பட்டு புனிதரின் திருவிழா ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக புனிதரின் திருவிழா 3 நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா திருப்பலியுடன் நிறைவு பெறவுள்ளது. புனிதராம் ஜோசப் வாஸ் ஒல்லாந்தர் காலத்தில் இலங்கையில் கத்தோலிக்க மதம் அழிவுறும் நிலையில் இருந்தபோது இலங்கையில் மறைப்பணி புரிய வேண்டுமென்று 1687 இலங்கை வந்த ஜோசப் வாஸ் இலங்கையில் அனைத்து பாகங்களுக்கும் கால்நடையாக சென்று மறைப்பணியை மேற்கொண்டு மட்டக்களப்பு தாண்டவன்வெளி பகுதியில் கால்பதித்து மறைப்பணியில் ஈடுபட்டிருந்த வேளையில் அப்பகுதி மக்களால் இவர் மரம் ஒன்றில் கட்டி வைத்து அடிக்கப்பட்டதாக வரலாறு கூறப்படுகின்ற வேளையில் மறைப்பணியில் ஈடுபட்டிருந்த ஜோசப் வாஸ் 1711 ஜனவரி 16 வெள்ளிக்கிழமை மறித்து போனார். இவருக்கு 2015 ஜனவரி 14 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களினால் புனித பட்டம் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதனை பிரதிபலிக்கும் வகையில் மட்டக்களப்பு தாண்டவன்வெளி பங்கின் வயல் பகுதியில் புனிதரின் நினைவு தூபி அமைக்கப்பட்டு அவருக்கான நினைவு நாள் சிறப்பிக்கப்பட்டு வரும் வேளையில் அவருக்கான முதல் திருவிழாவாக தாண்டவன்வெளி பங்கு மக்களினால் நேற்று கொடியேற்றப்பட்டு எதிர்வரும் 21 திருவிழாவாக சிறப்பிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. 1505 போர்த்துகீர் இலங்கைக்கு வந்து கத்தோலிக்க சமயத்தை பரப்பி பிறகு ஒல்லாந்தருடைய வருகையினாலே கத்தோலிக்க சமயம் அப்படியே அழிஞ்சு போகின்ற தருவாயில் இருக்கிற பொழுது கோவா மாநிலத்திலே இருந்து புனித ஜோசப் வாஸ் அவர்கள் இலங்கைக்கு வந்தார். அப்படி வந்து அவர் இலங்கை முழுவதுமாக கிட்டத்தட்ட சுற்றி திரிந்த வேளையிலே மட்டக்களப்பு வருகின்ற வேளையிலே மட்டக்களப்பிலே இருந்தவர்கள் அந்நேரத்திலே இவரை பிடித்து ஒரு வம்மி மரத்திலே கட்டி அடித்ததாக சரித்திரம் சொல்கின்றது. அந்த வம்மி மரம் அநேகமாக இந்த பக்கத்திலே தான் இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது இங்கே ஒரு வம்மி மரம் ஒன்று அதன் ஞாபகார்த்தமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடையாளமாக நாங்கள் இந்த வருடத்திலே இருந்து இன்று நாங்கள் பங்கு ரீதியாக எல்லோரும் சேர்ந்து முதலாவது திருநாளை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 21 காலை 7:30 திருநாள் திருப்பலியோடு இந்த நாட்கள் முடிவடைகின்றது. இந்த இடம் புனித ஜோசப் வாஸ் கால்பதித்து வந்து ஒரு வம்மி மரத்திலே கட்டி அடிக்கப்பட்ட இடமாக தாண்டவன்வெளி பங்கிலே இந்த இடம் இருக்கின்றது. எதிர்காலத்தில் இன்னும் பிரசித்தமான இடமாக வந்து பல அற்புதங்களை நாங்கள் கேட்கிற பொழுது புனித ஜோசப் வாஸிடம் கேட்கிற பொழுது அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த நவ நாட்களை நாங்கள் செய்து மக்கள் அறியப்படுகிறது எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. இந்த வேளையிலே இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய பரிந்துரைகளையும் ஜோசப் வாஸ் கேட்டு அவருடைய மன்றாட்டுகளுக்காக பரிந்துரைத்து கிடைக்கும்படியாக நான் ஆசிக்கின்றேன். நன்றி. அம்பாறை சாய்ந்தமருது வெளிவேரியன் கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பாதுதீன் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார். அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது வெளிவேரியன் கிராமத்திற்கு இன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பாதுதீன் விஜயம் செய்துள்ளார். மக்கள் சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக அவரது இந்த விஜயம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. FM அன்சார் தலைமையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் நிந்தவூர் பிரதேச சபை தவிசாளர், அரசியல் பிரமுகர்கள் உட்பட கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். சமூக பணிக்காக, சமூக நலனுக்காக மக்களுடைய நலனை மையமாக வைத்து எதிர்காலத்தை வழிநடத்துவோம் என இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பாதுதீன் கருத்து தெரிவித்தார். அனுராதபுரத்தில் குறைந்த வருமானம் பெறும் 100 குடும்பங்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தில் குறைந்த வருமானம் பெறும் 100 குடும்பங்களுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குழாய் மூலமான குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். குழாய் நீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதை அடையாளப்படுத்தும் வகையில் 5 குடும்பங்களுக்கு கையளிக்கும் வைபவம் அனுராதபுரம் மிரசவட்டிய ரஜமகா விகாரையில் இடம்பெற்றது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற தனது பிறந்த தினத்தை முன்னிட்டு குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக பிரதமரின் பிரத்யேக நிதி நன்கொடையில் இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ரஜரட்ட பல்கலைக்கழக வேந்தர் மிரசவட்டிய சைத்திய ராமாதிகாரி வணக்கத்துக்குரிய ஈடல வெடுனு வெவே ஞானதலக தேரர் பேராசிரியர் வணக்கத்திற்குரிய இந்துருகாரே தம்மரத்ன தேரர் கங்காராம விகாராதிகாரி கலாநிதி வணக்கத்திற்குரிய கிரிந்தே அசஜி தேரர் கலாநிதி வணக்கத்திற்குரிய அக்ரஹார கசம்பதேரர் உள்ளிட்ட மகாசங்கத்தினர் சபாநாயகர் மகிந்த யாபாபேவர்த்தினர் அமைச்சர் வாசுதேவன் நாணயக்காரர்
புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்த்தன, தெங்கு அபிவிருத்தி சபையின் தலைவர் கீர்த்தி ஸ்ரீ வீரசிங்க உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். பேராசிரியர் வணக்கத்துக்குரிய தம்மரத்ன தேரர் இதன்போது அனுசாசனம் நிகழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் எழுதுமட்டுவாழ் பகுதியில் வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் எழுதுமட்டுவாழ் பகுதியில் இன்று அதிகாலை வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வாழ் மற்றும் கோடரிகளால் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதுடன் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான உடைமைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் 7 பேரை வீட்டின் உரிமையாளர் அடையாளம் காண்பித்துள்ளார். தாக்குதல் நடாத்திய கும்பல் பல சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த கும்பலைச் சேர்ந்தவர்களை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். மூன்று பேரும் மனைவியும் நானும் வீட்டுக்குள்ள படுத்திருந்தேன். அவையில் வரையில இப்படியெல்லாம் பிள்ளைகள் இருந்த இடத்துல எல்லாம் கிழவன் கொட்டான் கூட அரைக்குள்ள பிள்ளைகளை தான் போட்டு பொலிசுக்கு மனசி அடிச்சு கொண்டிருந்தாரு. இப்போ பொலிஸ் வந்து பொலிசின் பாதுகாப்புடன் மனசி மூன்று பிள்ளைகளையும் எங்களுடைய அம்மா வீட்டுக்கு அனுப்பினாரு. அனுப்பி போட்டு பிறகு எல்லாத்த வீடும் காட்டது பொலிசோட முடிய நாடகமாட்டுக்கு நான் சொல்லிட்டு சம்பவங்கள் செய்தார்கள் வந்து தொடர்ச்சியா கள்ள மண்ணேற்றி அப்படியான செயற்பாடுகள் செய்து மற்றது இங்க ஒரு உயிராவட்டம் நடந்திருக்கும் இந்த டூல் போர்ட்டில் இல்லாட்டி எங்களுக்கு கட்டாயம் இங்கே ஒரு உயிராவட்டம் நடந்தது. பவுனியா மற்றும் கிளிநொச்சி பகுதிகளில் இடம்பெற்ற திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய 5 பேர் வாள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக பவுனியா குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். பவுனியா மாவட்டத்தில் கடந்த 3 மாதங்களாக பல்வேறு திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் பவுனியா குற்றத்தடுப்பு போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் திருட்டுகளுடன் தொடர்புடைய 5 இளைஞர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பவுனியா சிதம்பரபுரம் பகுதியில் கடந்த செப்டம்பர் மாதம் 18 பவுன் நகை திருடப்பட்டமை, அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் ஆட்சிபுரம் பகுதியில் 9 பவுன் நகை மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்று திருடப்பட்டமை, சிதம்பரபுரம் பகுதியில் பல்சர் ரக மோட்டார் சைக்கிள் ஒன்று திருடப்பட்டமை, தெற்கிழப்பைக்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று திருடப்பட்டமை, இம்மாதம் உக்லாங்குளம் பகுதியில் ஆலயத்துக்கு சென்ற பெண் ஒருவரிடம் 3 பவுன் சங்கிலி அறுத்து செல்லப்பட்டமை மற்றும் கிளிநொச்சி உதயநகர் பகுதியில் சங்கிலி அறுக்கப்பட்டமை மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்று திருடப்பட்டமை ஆகிய சம்பவங்களுடன் கைது செய்யப்பட்ட 5 பேரும் தொடரப்பட்டிருந்தமை விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் இருந்து 3 மோட்டார் சைக்கிள்கள், 2 வாள்கள், தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் பொருள்கள், 10 பவுன் நகை என்பன மீட்கப்பட்டுள்ளன. இருப்பினும் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் பவுனியா குற்றத்தடுப்பு போலீசார் அவர்களை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாடளாவிய ரயில்வே போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் நேற்று மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குருநாகல் குளியாப்பட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜெயக்கோடி வத்த பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் அனுமதி பத்திரமின்றி மணல் அகழ்வில் ஈடுபட்ட நபர் ஒருவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். குளியாப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயது நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். ரத்னபுரி ககவத்த குறிவிட்ட போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சுரங்கம் தோண்டும் பணியில் ஈடுபட்ட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதக்கட குறிவிட்ட ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 18, 19, 41, 44, 50 வயதுடைய 5 இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அகஸ்டவத்த பிரதேசத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் உப அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது 45 கிராம், 500 மில்லி கிராம் ஹெரோயினுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி கிளையோயா பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயது நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கழனிப்பாலத்துக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது 8 கிராம், 770 மில்லி கிராம் ஹெரோயினுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 38 வயது நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை கம்பஹா கட்டுநாயக்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாதுவ கட்டுநாயக்க பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது 54 லிட்டர் மதுபானத்துடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாதுவ கட்டுநாயக்க பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயது நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் மதுபானங்களுக்கு பயன்படுத்தப்படும் கோடா மற்றும் வடிகட்டலுக்கான உபகரணங்கள் சகிதம் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் 6 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் சுமார் 119 லிட்டர் சட்டவிரோத மதுபானங்களுடன் 371 லிட்டர் கோடாவும், 2 செப்பு கம்பிகள், 2 எரிவாயு கொள்கலன்கள், 3 இரும்பு பீப்பாய்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. சுற்றி வளைப்புகளின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அந்தந்த பிரதேச போலீஸ் நிலையங்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு எதிராக குறித்த போலீஸ் நிலையங்களின் ஊடாக வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன.
இதனிடையே நேற்று மாலை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட போய்த்தல் பொருட்களுடன் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்குளிய பர்கியூஷன் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 360 போய்த்தல் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மாத்திரை தெனியாய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சிறிமல் தெனிய வத்த பிரதேசத்தில் நபரொருவர் மற்றொரு நபரை தாக்கி படுகொலை செய்துள்ளார் என தெனியாய போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று இடம்பெற்ற இந்த தாக்குதல் சம்பவத்தில் சிறிமல் தெனிய வத்த தெனியாய பிரதேசத்தைச் சேர்ந்த 70 நபரை மரணம் அடைந்துள்ளார். இருவருக்கிடையில் ஏற்பட்ட முருகலானது கைகலப்பில் முடிந்ததால் இந்த படுகொலை இடம்பெற்றுள்ளது. பொலனறுவை சமநில வாபி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கல்கம பஸ் தரிப்படத்துக்கு அருகிலிருந்து அடையாளம் காணப்படாத ஆணொருவரின் சடலத்தை போலீசார் இன்று காலை மீட்டுள்ளனர். சுமார் 65 வயது மதிக்கத்தக்க 5'3" உயரமுடைய ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக அடையாளம் காணப்பட்டவர்களின் பெயர் விவரங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை. ஹம்மாந்தோட்டை வீரக்கட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெகுநாய சந்தைக்கு அருகில் கூறிய ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு நபரொருவர் இன்று காலை படுகொலை செய்யப்பட்டுள்ளார். வேகந்தவெல வடக்கு வேகந்தவெல பிரதேசத்தைச் சேர்ந்த 36 வயது நபரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். பொல்ககவெல பம்பலப்பட்டி ஆகிய பிரதேசங்களில் நேற்று இருவர் ரயில் மோதுண்டு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். பொல்ககவெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலவ போர் நிலையத்துக்கு அருகில் கொழும்பில் இருந்து பயணித்த ரயிலில் மோதுண்டு நபர் ஒருவர் மரணமடைந்துள்ளார் என பொல்ககவெல போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவரின் பெயர் விவரங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை. கொழும்பு பம்பலப்பட்டி போலீஸ் பிரிவு மொரட்டுவை கொழும்பு பிரதான ரயில் மார்க்கத்துக்கு அருகில் கொழும்பிலிருந்து சென்ற ரயிலில் மோதுண்டு நபர் ஒருவர் மரணமடைந்துள்ளார் என பம்பலப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். நிவித்திக்கல பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயது நபரை இவ்வாறு மரணமடைந்தார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக கழுபோயில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பம்பலப்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை மாத்தளை தம்புளை போலீஸ் பிரிவு ஹபரண வீதி அவுடங்காவ பிரதேசத்தில் தம்புளையில் இருந்து ஹபரண நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று பாதசாரி ஒருவர் மீது மோதியதில் பாதசாரி மரணமடைந்தார். அடுவாங்கோட பிரதேசத்தைச் சேர்ந்த 75 வயது நபரை இவ்வாறு மரணமடைந்தார். விபத்தில் படுகாயமடைந்த நபரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். விபத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதியை கைது செய்துள்ள போலீசார் நேரடிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்பான உலக செய்திகள். இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்தியா ராமேஸ்வரம் மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பிற்குள் மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய ராமேஸ்வரம் மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட மாட்டோம் என ராமேஸ்வரம் மீனவர்கள் உறுதியளித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 800 மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன. சமீப காலமாக தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீனவர்கள் மீன்பிடிப்பதால் கடல் வளம் குறைந்து வருகின்றது. அதேபோல் எல்லை தாண்டி மீனவர்கள் மீன்பிடிப்பதால் இலங்கை இந்திய மீனவர்களிடையே பிரச்சினை ஏற்படுகின்றது. எனவே இவ்வாறான பிரச்சினைகளை தடுக்கும் வகையில் இன்று காலை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் அருகே உள்ள மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்தில் மீனவர்கள் மற்றும் மீன்வளத்துறையினர் மெரெயின் போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் மட்டத்திலான ஆலோசனைக் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறையை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரித்துள்ளனர். கடற்கரையிலிருந்து 5 கரையோரம் மீன்பிடிக்கும் விசைப்படகுகள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து கூட்டத்தில் கலந்து கொண்ட மீனவ சங்க தலைவர்கள் மற்றும் விசைப்படகு உரிமையாளர்கள் அரசால் தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்தி மீனவர்கள் மீன்பிடிக்க மாட்டோம் எனவும் அவ்வாறு சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் உறுதியளித்துள்ளனர். இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினையை தீர்க்க இலங்கை அரசுடன் இந்திய அரசு உடனடியாக பேசி நடுக்கடலில் பிரச்சினையின்றி மீனவர்கள் மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலத்திலிருந்து மழை புயல்னால வந்து டோக்கன் வழங்காம ஒரு நாள் ரெண்டு நாள் தான் கடலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில ஒரு சிலர் வந்து தடை செய்யப்பட்ட வலை பயன்படுத்துறதா வந்து தகவல் வந்து யாருமே தடை செய்யப்பட்ட வலை பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி பாபின்ஸ்
இலங்கை கரையோரம் பகுதியில் போய் இலங்கை மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற வகையில் அந்த தொழிலை செய்யக்கூடாது, எல்லை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்ற ஒரு நிபந்தனைகளை வச்சிருக்காங்க. அனைத்து சங்கமும் சேர்ந்து என்றென்றைக்கும் மீனவர்கள் வந்து அரசுக்கு வந்து ஒத்துழைப்பா இருப்போம். அதே மாதிரி மீனவர்களுக்கு அரசாங்கம் வந்து இந்த புயல்ல பாதிக்கப்படும் போதோ இந்த ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு துறைமுகம் இல்லாம இருக்கு, நல்ல ஒரு துறைமுகம் அமைச்சு கொடுத்தா 600 மேற்பட்ட விசைப்படகுகள் இருக்கு, அந்த படகுகளை பாதுகாக்கிறதுக்கு வழிவகையா இருக்கும். இத்துடன் நியூஸ் 9 செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து எமது செய்தி சேவையோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.